கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நன்றின் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஏசப்பா தினமும் உங்க கூட பேசுகிறாருல்ல. நம்மளே யார் ஏசப்பாவோடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம்ல, அவர் சொல்கிற மாதிரி எல்லாம் நடக்கிறோமா? அவர் வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை நடப்பிக்கிறோமா? அவர் சொல்கிற அந்த வாக்குத்தத்தின்படி நம்ம வாழ்க்கையில் செய்கிறோமா? நம்ம ஒரு விஷயத்தில் முன்னேறுறோம், ஒரு விஷயத்தில் செய்கிறோம், அது அநேக கவலை சந்தோஷம் எதுவுனா இருக்கலாம், அது நீங்கள் ஏசப்பா கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறீங்களா? நீங்களாம் யார்? ஈசப்பாவோட பிள்ளைங்களாக இருக்கிறோம்ல ஈசப்பா. அதனால தான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு பாருங்கள், நீதிமொழிகள் 8:30. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன், நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலி கூர்ந்தேன். ஆமே. நம்ம யாராக இருக்கிறோம்? அவருடைய செல்ல பிள்ளைகளாக இருக்கிறபடியால் அவரிடத்தில் நம் நித்தமும் மன மகிழ்ச்சியாக இருந்து, நித்தமும் எல்லாம் எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருந்து அவருடைய சமூகத்தில் நம்ம கலி கூர்ந்துருந்தனா நம்ம வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்குன்னா, நம்ம அப்படி இருந்து நான் எல்லாத்தையும் ஏசப்பா கூட ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்தில் நம்ம வந்து கலி கூர்ந்து அவருடைய நாமத்தில் நம்ம சந்தோஷமாக இருந்து அவருடைய இதுவில் நம்ம மன மகிழ்ச்சியாக இருந்தனா, கத்தர் என் கூட இருக்கிறாரு, சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறாரு, உலகத்தில் பெரியவர் என்னோடு இருக்கும் போது நான் ஏன் பயப்பேன், யார் எனக்கு என்ன செய்வான், மாம்சமானவன் நம்மளுக்கு என்ன செய்வான், நம்ம இருந்தோம்னா ஏசப்பா நான் அவருடைய செல்ல பிள்ளையாக நம்ம இருப்போம் கண்டிப்பாக. நம்ம எல்லோரும் ஏசப்பா நேசிக்கிறார், உங்களே அன்பாக ஏசப்பா நேசிக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறபடியார் உங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார்ல, நம்மளை ரட்சிக்க மாத்திரமே இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொன்னார்ல, கண்டிப்பாக அவர் உங்களை ஒருத்தையும் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி எல்லாத்தையும் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உங்கள் சூழ்நிலை எல்லாமே மாறும். ஏசப்பா மாத்திரமே உங்கள் வாழ்க்கை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுங்கள். என் அன்பின் பரலோக தகப்பரே, இயேசுராஜா, சோதிங் ராஜா, இயேசுராஜா, என் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து போராட்டங்களும் கஷ்டங்களும் இயேசுராஜா நீர் நீக்கி போட்டு இயேசுராஜா எங்களுக்காக இயேசுராஜா நீ ஜீவனே தந்திரு ராஜா, எங்களை ரட்சிக்க மாத்திரம் இவ்வுலகில் வந்துரு இயேசுராஜா. நீ சொன்ன அந்த வாக்கின் படி இயேசுராஜா, நீர் வந்த அந்த கடமையின் படி இயேசுராஜா எங்களை எல்லோரையும் ரட்சித்து இயேசுராஜா, பாவத்திலிருந்து எங்களை ஒவ்வொருத்தரும் இயேசுராஜா விடுதலையாக்கி இப்படி செல்ல பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாத மகாபெரிய கிருபுக்காகவும் ஸ்லாக்கத்துக்காகவும் நன்றி. ஆமீன், ஆமீன்.